மோகன் எப்படி கிரேசி மோகன் ஆனார்? மோகன் ரங்காச்சாரி எனும் இயற்கை பெயரை கொண்டவர்தான் கிரேசி மோகன். இவர் கிரேசி மோகனாக மாறிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. பொய்க்கால் குதிரையில் ஆரம்பித்து இன்று வரை தமிழ் சினிமாவின் சிரிப்பு மருந்தாக திகழ்ந்தவர் கிரேசி மோகன். நாடகங்கள், சினிமாக்கள், தொலைக்காட்சி என எல்லாவற்றிலும் சிரிப்பு ராஜ்யம் நடத்தியவர் இவர். மோகன் ரங்காச்சாரி என்பதுதான் கிரேசி மோகன் அவர்களின் இயற்பெயர். மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்த மோகன் எழுத்துத்துறைக்கு வந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. வெறும் மோகனாக இருந்தவர் அவரது பெயருக்கு முன்னால் கிரேசி மோகன் என்ற பெயர் ஒட்டிக்கொள்ள காரணமாக இருந்தது ஒரே ஒரு நாடகம்தான். கல்லூரி காலங்களில் ஸ்கிட் எனப்படும் குட்டி குட்டி நாடகங்கள் போட்டு வந்தார் கிரேசி மோகன். படித்து முடித்ததும் நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் எழுத்தின் மீது இருந்த தீவிர காதலால் நாடகம் போடும் முயற்சியில் ஈடுபட்டார். எஸ்விசேகர் இவருக்கு பள்ளியில் சீனியர். அந்த நட்பில் அவரிடம் வாய்ப்பு கேட்டுள்ளார். அப்படித்தான் அவரது முதல் நாடகம் கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் மேடையேறியது. பயங்கர ஹிட்டான அந்த நாடகத்தின் பிரபல வசனங்கள் வார எழுது இதழில் தொடராக வந்து மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமானது. இதுவரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட முறை கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம் அரங்கேற்றம் ஆகியுள்ளது. அந்த நாடகத்திற்கு கிடைத்த வரவேற்பு தொடர்ந்துதான் சினிமாவுக்கு சென்றார் கிரேசி மோகன். ஆனால் சினிமாவில் வசனம் எழுதிய போதும் தொடர்ந்து நாடகங்களை நடத்துவதிலும் அவர் ஆர்வம் காட்டி வந்தார். முதல் வெற்றி எப்போதும் பெயரோடு ஒட்டிக்கொள்வது வழக்கம்தான். அப்படித்தான் சி மோகன் கிரேசி மோகன் ஆனார். அந்த நாடகத்துக்கு பிறகு அவர் எவ்வளவு நாடகங்கள் எழுதியும் கிரேசி மட்டும் அவரது பெயரோடு சிரிப்பு பசையால் ஒட்டி கொண்டது. கிரேசி என்பது அவரது அடையாளமாகவே மாறிப்போனது. பலருக்கும் அவரது மோகன் என்ற பெயரை விட கிரேசி என்பதுதான் மனதில் பதிந்துள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆரம்பிய தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.